வெல்கம் டு வானவில் ப்ளஸ் டிவி நேயர்களை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உணவியல், உளவியல், உணர்வியல் சார்ந்த கேள்விகளை தாராளமாக எழுப்பலாம், தரமான பதிலை பெறலாம். நம்மளோட நிகழ்ச்சியோட அடுத்த கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆண் மலட்டுத்தன்மைக்கு என்ன காரணம்? ஆபத்தான பரோட்டாவும் அபாயகரமான பிரியாணியும் அளவுக்கு மேல் போகும் பொழுது கண்டிப்பாக காரணமாக விளைவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ அந்த சார்பிக் ஆசிட்டு, பென்சோயிக் ஆசிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு விதமான கேன்சரை உருவாக்கக்கூடிய கண்டென்ட் அதில் இருக்குது. சார்பிக் ஆசிட்டில் வந்து பிஹெச்ஏ, பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பில் வந்து கார்சினோஜெனிக் அதிகப்படுத்தக்கூடிய, கேன்சர் ஃபேக்டர் அதிகப்படுத்தக்கூடிய பிஹெச்டி, பிஹெச்ஏன்னு சொல்லி ரெண்டு கண்டென்ட் வந்து சார்பிக் ஆசிட்டில் இருக்குது. இந்த சார்பிக் ஆசிட் வந்து உணவுப் பொருட்கள், பரோட்டா, இன்ஸ்டன்ட் பரோட்டா, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி இன்றைக்கி நிறையா பார்க்குறோம், இன்ஸ்டன்ட் இடியாப்பம் எல்லாமே வந்துகிட்ருக்கு. அதில் வந்து தெர் இஸ் சம் அக்சஸபிள் மெஷரபிள் அந்த லெவலுக்கு அவங்க சேர்த்துருப்பாங்க. இருந்தாலும் அது எக்ஸசிவாக நீங்கள் அதே இன்ஸ்டன்ட் சப்பாத்தியவும் இன்ஸ்டன்ட் பரோட்டாவையும் ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வந்து இந்த சார்பிக் ஆசிட்டோட மெஷரபிள் வந்து பாடியில் அதிகமாகி உங்களுக்கு சிறுகுடல் சார்ந்த சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா வந்து நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வந்து பாடியில் நடக்காமல் எடுத்த சாப்பாடெல்லாம் வீணாகி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். என்ன வரும்னா வாந்தி வரும், வாமிட்டிங் சென்சேஷன், இன்டைஜஷன், இதெல்லாம் வந்து பரோட்டா எடுக்கிறவங்களுக்கு நிறையா வரும். பரோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டே கிடையாது, 0.1, அதாவது ஃபைபரே கிடையாது, 0.1 தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரையோ இல்லை ஏதோ ஒரு கீரையோ கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோன்னா அதிலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர் கிடைக்கும். உங்களுடைய குடல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து ஃபைபர் வேணும். அந்த ஃபைபரை தரக்கூடியதை வந்து கீரைகள், பருப்புகள், காய்கறிகள், சில பழங்கள், இதுதான் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இயற்கையை நேசித்து இயற்கைக்கு திரும்புறது மட்டுமே வந்து நோயை குறைக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். இன்றைய காலத்தில் நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் நம்ம சாப்பிட்றோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்றது இந்த பொட்டட்டோ, அதாவது உருளைக்கிழங்கை வந்து நல்ல பிஞ்சர் மாதிரி வந்து அதை எப்படி சீவுறான், அதை எப்படி உப்புது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை, எனக்கும் தெரியாது. ஆனால் அதை ஒரு ஜாமில் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளவு அபாரமான ஒரு சுவை இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை, அவிச்ச உருளைக்கிழங்குகளை இல்லாத சுவை அங்கே எங்கே வருது அப்படின்னா வந்து அதுலேயும் சில இந்த சார்பிக் ஆசிட் கண்டென்ட் வந்து சேர்க்கப்படுது. அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்குலையும் அனைத்து வகை இறைச்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு கார்சினோஜன் கண்டென்ட்டு, கேன்சர் கண்டென்ட்டு, பிஹெச்ஏ. ஸோ அதிகமாக நீங்கள் எடுக்கிறப்போ வந்து இந்த பிஹெச்ஏ லெவல் வந்து அதிகமாகிறப்போ வந்து அது குடல் புற்றுநோயாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இறைச்சியாக இருந்தாலும் சரி, ப்ரிசர்வேட்டிவ் பேஸ் பண்ணி செய்யக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிங்கர் ஃப்ரைஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாளும், அமாவாசைக்கு ஒரு நாளும் எங்கள் மது மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, எங்கள் ராமு மாதிரி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. எங்களுடைய ஷூட்டிங்கில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, கண்டென்ட்டை சேர்த்து சேர்த்து நான் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாஃபுங்களே வந்து அவ்வளோ அற்புதமாக தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வந்து நாங்கள் திருத்தியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் அந்த வாமிட்டிங் வரக்கூடிய ஸ்டேஜ் இருந்தாலோ, இல்லை வந்து இரிட்டபிள் பவுல் சின்ரோம்னு சொல்லுவோம், நிறைய அசைவம் எடுக்கிறவங்களுக்கு, நிறைய அரிசி சாதம் எடுக்கிறவங்களுக்கு, காரம் சாப்பிட்றவங்க, புளி சாப்பிட்றவங்க, புளி சாதம் எடுத்துக்கிறவங்க, எலுமிச்சை சாதம் எடுத்துக்கிறவங்க, பூரி கிழங்கு எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வரும். இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோமில் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி, 3 வாட்டி, 5 வாட்டி, 7 வாட்டி இப்படியெல்லாம் வந்து மோஷன் போகக்கூடிய கண்டென்ட் இருக்கும். யார் ஒருத்தருக்கு இரிட்டபிள் பவுல் சின்ரோம் வருதுன்னா அங்கே நம்ம இறப்பையிலேருந்து கவனிக்கணும். இறப்பையை டியோடினோம், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அதை தாங்கி இருக்கக்கூடிய நரம்பு தொகுப்பு வந்து வீக்காகிடும். மோஷன் போகணும்னா போயே ஆகணும், யூரின் போகணும்னா போயே ஆகணும், அந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியை ஏற்படுத்தக்கூடியது இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோம்.
அப்போ குடலில் இருக்கக்கூடிய அயன் குறைஞ்சி போகிறது, கால்சியம் குறைஞ்சி போகிறது, விட்டமின் குறைஞ்சி போகிறது. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா வந்து ஜீரண சக்தி இருக்கிற, அதாவது ஒரு மோஷன் வெளியில் போகுதுன்னா கூட அந்த மோஷனுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. ஆமாம், அமெரிக்காக்காரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வந்து கொஞ்சம் பல்ஜாகி போகும். அதே இது ஆப்பிரிக்காக்காரனுக்கு மோஷன் நல்லா இறுகி போகும். அதுக்கான காரணம் என்னென்னா ஆப்பிரிக்காக்காரன் நிறையா ஃபைபர் எடுப்பான், அமெரிக்காக்காரன் வந்து சும்மா அந்த நம்மளை கெடுக்கிற உணவுகளை அவனும் சாப்பிடுவான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மலத்தோட அந்த கேக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வித்தியாசம் காட்டும். அப்போ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதெல்லாம் வேகமாக ஜீரணமாகி உடனே போயிடும், சாப்பிட்ட உடனே மோஷன் போவான். அது நான்வெஜ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குடல் பலம், உடல் பலம் அப்படின்னு சொல்லுவோம். யார் ஒருத்தருக்கு வந்து குடல் ஒழுங்காக இருக்கோ அவனுக்கு தான் வந்து உடம்பு ஒழுங்காக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டைஜஸ்டிவ் டிஸார்டர் வராத அளவுக்கு வந்து உங்களுடைய உணவுகளை வந்து வகைப்படுத்தணும். அதிகமாக பிரியாணி எடுக்கிறீங்க, அதிகமாக பரோட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. கல்லீரலில் கொழுப்பு சேர்க்குறப்ப ஃபேட்டி லிவர் வரலாம். நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டே வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரலாம், பித்தப்பையில் கல் வரலாம், சிறுநீரகத்தில் கல் வரலாம். இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நானும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நானும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறேன். என்னோடய அறிதிறனை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அதிகம் இருக்குது. நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ராமு, கண்ணன், மது எல்லோரும் இருக்காங்க. செந்தில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுன்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்னுடைய தம்பிகளுக்கு, என்னுடைய வருங்கால இந்த சந்ததிக்கு வந்து நான் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக நானும் ஓடி ஓடி தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ விஷயங்கள் நியூட்ரிஷனில் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் அதில் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷனில் நான் கிராஜுவேஷனே பண்ணியிருக்கிறேன், சரியா? பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷனில். ஸோ அது இல்லாமல் நான் எம்எஸ்டபிள்யூ சோசியல் செக்டர்லேயும் நான் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறேன். அதே போல் சைக்காலஜிலேயே நான் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறேன், டாக்டரேட்டும் பண்ணியிருக்கிறேன், சரியா? ஸோ இந்த 52 வருஷமும் டில் இன்னும் 2-3 கோர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக தான். உங்களுக்கான ஒரு உணவியல் அவேர்னஸை நான் கொடுக்கணும், ஒரு உளவியல் அவேர்னஸை நான் கொடுக்கணும், ஒரு செக்ஸாலஜி அவேர்னஸை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் என்னுடைய பணிக்காக நான் எல்லா விஷயங்களையும் திரட்டி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்மை, ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்னு வர்றது இந்த மாதிரி உணவுகளால் வருது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ வந்து உங்களுடைய உணவு முறைகளை மாற்றுங்க. ஆண்கள் வந்து கண்டிப்பாக காலை உணவில் இதை சேர்த்துக்கலாம். ஒன்று பூண்டு கஞ்சி, ஒரு நாள் பூண்டு கஞ்சி சாப்பிடுங்க, ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சின்னு வர்றப்போ வந்து கொஞ்சம் உளுந்து அரிசி, காமனாக சேர்க்குறது வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் போட்டு உளுத்தங்கஞ்சி வைக்கலாம். ஒரு நாள் பூண்டு கஞ்சி, ஒரு நாள் உளுத்தங்கஞ்சி, ஒரு நாள் பார்லி கஞ்சி. பார்லி கஞ்சி வந்துட்டு பார்லியை நைட்டே ஊற வச்சிடணும். அதே தான் மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு பார்லி கஞ்சி வச்சு சாப்பிடணும். ஒரு நாள் பூண்டு கஞ்சி, ஒரு நாள் பார்லி கஞ்சி, ஒரு நாள் வந்து உளுத்தங்கஞ்சி. இதை ரெகுலராக வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த ஃபேட்டி கண்டென்ட், எக்ஸசிவாக இருக்கக்கூடிய எல்டிஎல், எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ், அந்த லிப்பிட்ஸை வந்து கண்ட்ரோலாக வைக்கணும்னா அதுக்கு வந்து இறைவன் நமக்கு அருளியது வந்து திராட்சை. திராட்சை ஜூஸை சாப்பிடுங்க. திராட்சையை வந்து 1/4 கிலோ அளவுக்கு சாப்பிடலாம். ரொம்ப நாள் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 2 கையளவு கருப்பு திராட்சையை விதையோடு அரைச்சி ரெகுலராக சாப்பிடுங்க. டெஸ்டிகளில் பெயின் பெயின்னு துடிக்கக்கூடிய தம்பிகள் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, அண்ணா அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், நான் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி திராட்சை பார்லி அரிசி கஞ்சி சாப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். ஸோ அவனுக்கு ஒரு வித ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் பேஸில் தான் டிசீஸ் வருது. இந்த டைஜஸ்டிவ் பேஸோட லாஸ்ட்டு எட்ஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்கு, அதில் விதையும் வந்து சேர்ந்துடும். அப்போ விதையில் போய் ஒரு அழுத்தம் உருவாகுது அப்படின்னா தேவையில்லாத உணவுகளை தேவைக்கு அதிகமாக நீ சாப்பிட்ற அப்படின்னா
அதை அடிவயிரை பெருக்க செய்து அங்கே போய் வந்து ஒரு அழுத்தத்தை விதையில் போய் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். ஸோ அப்போ வந்து செக்ஸுவல் உங்களுடைய செக்ஸுவல் ஆக்டிவிட்டிலையும் வந்து ஒரு இர்ரெகுலர் வந்து ஃபார்மேஷன் உண்டாகிடும். ஸோ அதனால் வந்துட்டு உணவு தான் பிரதானம். உணவை வச்சு தான் வந்து உடலை வந்து ஊட்டம் பெற முடியும். அதே உணவை வச்சு தான் உடலை வந்து நாம் சிதைக்கவும் முடியும். நீங்கள் வந்து உணவை ஊட்டம் பெற வைக்க போகிறீங்களா சிதைக்க போகிறீங்களா அப்படின்றதான் வந்து என்னுடைய கேள்வி. ஸோ நான் சொன்ன மாதிரி கஞ்சி முறைகளை எடுத்துக்கோங்க. உலர் பருப்புகள், அது பாதாமாக இருக்கலாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, சாரப்பருப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வெள்ளரி விதை, பூசணி விதை, சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 30 கிராம் அளவுக்கு பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்போஹை மாவுச்சத்தும் வேணும் தான், ஒரு 100 கிராம் அதையும் பார்த்துக்கிறது நல்லது. புரோட்டீன் தேவையான அளவு இருக்கணும். ஒரு 4 ஒரு 6 கிராமாவது நீங்கள் வந்து ஃபைபர் கண்டென்ட் எடுத்தால் தான் புற்றுநோயிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மேசிவாக இருக்கக்கூடிய டிசீஸ் ஒன்று டயபிட்டிஸ், இன்னொன்று கேன்சர். ஸோ நம்மளுடைய பாப்புலேஷனில் நிறைய வந்து சிரமப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கிறதும் டயபிட்டிஸும் கேன்சரும் தான். ஐடென்டிஃபை பண்ணாமலே வாழக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து உணவை வந்து நாம் பிரதானமாக வந்து அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து நோயின்றி 100 ஆண்டு வாழலாம். ஸோ நோயின்றி 100 ஆண்டு வாழ, ஆண் மலட்டுத்தன்மை இல்லாமல் கல்யாணம் ஆன ஒரே வருஷத்தில் வந்து ஒரு குழந்தை உண்டாகணும். அந்த அளவுக்கு வந்து ஆண் வந்து பக்குவப்படணும். ஆண் வந்து தன்னுடைய உடலை வந்து மாற்றிக்கணும். உயிரணுக்களை பெருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இயற்கை உணவுகள் தான் வந்து அதற்கு வந்து சரியான தீர்வாக இருக்கும். சில மூலிகை மருந்துகள் தீர்வாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சு தான், உணவை அடிப்படையாக வச்சு இந்த உணவை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த உணவோடு சேர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய நீர்முள்ளி, விந்துகட்டு சூரணம், ஓரிதழ் தாமரை, ரத்தன புருஷு, எங்களுடைய கவுண்ட் 60+, எம்ஸ்பெர்வோ, ஆட்டுப்பால் பவுடரு, சீம்பால் பவுடரு, இதில் நாங்கள் மிராக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள் www.asuspemia.com. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். பிஃபோர் 0 கண்டிஷனில் இருக்கும். www.asuspermia.com போய் பாருங்கள். எங்கள் பேஷண்ட்டோட டாக்குமெண்டேஷனை நீங்கள் பார்க்கலாம். 0, தேர் இஸ் நோ ஸ்பேம், அசுஸ்பெர்மியா குணப்படுத்திருப்போம். குழந்தை உண்டாகி அவங்களே ரெக்கார்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கூட ஒரு அம்மா வாட்ஸ்அப்பில் எங்ககிட்ட சொல்கிறாங்க, சார் என்னுடைய கணவருக்கு அசுஸ்பெர்மியா, 0, உங்களுடைய கவுண்ட் 60+ வந்து நாங்கள் வந்து வாங்கி எங்கள் கணவர் பயன்படுத்தினார், கவுண்ட்டு நல்லா வந்தது சார், நவ் ஐ ஆம் ப்ரெக்னென்ட், எங்கள் சார்ட்டு அதெல்லாம் கூட வானவில் ப்ளஸில் நான் சொல்லியிருக்கிறேன், டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய எங்கள்கிட்ட எவிடென்சியல் ப்ரூஃப் டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுடைய சேவை என்பது எங்களுடைய தம்பிகளுக்கு, எங்களுடைய தம்பிகளுடைய ஹெல்த்துக்கு, மென்ஸ் ஹெல்த்துக்கு எங்களுடைய சேவை. ஆதவன் சித்தாசிரம், ஆதவன் ஆயுஷ் பார்மா, ஆதவன் ஆயுஷ் பார்மா சார்பாக செக்ஸாலஜிக்கலாக வரக்கூடிய செக்ஸுவல் டிசார்டர்ஸுக்கு நல்ல மருந்துகள் எங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டியை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன். படித்து பட்டம் பெற்ற சித்த மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு முதுகலை படித்தவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டெலிமெடிசின் கூட வந்து கன்சல்டேஷன் பண்ணி வாங்க முடியும். பட் ப்ராப்பர் கன்சல்டேஷன், ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் மெடிக்கல் சர்வீஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சென்னை, மதுரை, கரூர், சேலம், கோயம்புத்தூர், ஸோ இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து ஃபார்மசி பேட்டர்லையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல அந்த மருந்தோட குவாலிட்டி அடிப்படையில் நல்லாவே இருக்குது. ஸோ தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் பணியை மேற்கொள்வோம். நமது வானவில் ப்ளஸில் தொடர்ந்து இரவு நேரத்தில் வரக்கூடிய 10:30 11:30 வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய ஸ்பீச்சஸை வந்து கேளுங்க. என்னுடைய வார்த்தைகளில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. என்கிட்ட மருத்துவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய ஆள் நான் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், பாதி நோய் சரியாயிடும். முடியாத அளவுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், மீதியும் சரியாயிடும்.
ஸோ நமது நிகழ்ச்சியை இன்று வந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்த்த அன்பு தம்பிகளுக்கு காலை வணக்கம் சொல்லி நிறைவு பெறுகிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி.